எல்லாரும் தூங்குறாங்க, அமைதியாக லைட்டை போடுவான். போட்டாச்சுங்க. இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட போய் பார்ப்போம் எட்டன்னு எனக்கு தெரியல. தெரியுதா? 4:20 ஆச்சுங்க. வாங்க இப்போ போய் நம்ம அடுப்படியில் வேலையை பார்ப்போமா? நேற்று நான் வெள்ளாப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேங்க, அது பொங்குச்சா என்னன்னு தெரியலை. அதுக்கு முன்னாடி என்ன சோறு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசனையே நமக்கு பெரிய யோசனையாக இருக்குது. சரி வாங்க, மாவு புளிச்சிருச்சான்னு பார்ப்போம். புளிச்சிருச்சுங்க. அப்பாடா சந்தோஷமாக இருக்குது. இந்த மாவு புளிச்சா தாங்க நமக்கு ஒரு திருப்தி, அதுவும் மழை காலத்தில். என்னங்க சரியா போச்சு, உன் மூஞ்சியில் முழிச்சிட்டானா? இன்னைக்கு நாலு விளங்கின மாதிரி தான் போ. சொன்னது கேட்டுச்சு, பக்கத்தில் வர்றா, சமாளிப்போம். தங்கம், இந்த தங்கம் தங்கம்லாம் உன் புருஷனோட வச்சுக்க, நானே சொரிய நேரம் இல்லாமல் திடீறேன். இன்னும் போகலையா? உன்னை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன், முதல் நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன். பாருங்கங்க, சுற்றி முற்றி வெறும் இருட்டுங்க. வெளியில் போய் வாசலை கூட்டலான்னு யோசித்தா பயமாக இருக்குது. கண்ணு கட்டின தூரம் இருட்டாதே இருக்கும். வாங்க நமக்கு நம்ம உள்ளே ஓடிடுவோம். பாத்திரம் இங்கே இருக்கட்டும், கதவை பூட்டிட்டு நம்ம உள்ளே உட்காந்து என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிப்போங்க. ஹாய்ங்க, குட் மார்னிங்க. முத்துக்கு லைட் தெரிஞ்சால் முண்டிக்கிட்டே கிடப்பாங்க. நான் போகிற எழுத்து பொத்திட்டு லைட் அமர்த்திட்டு நம்ம போயிடுவோங்க. அடுப்படிக்கு மிக்சி சவுண்டு அந்த சவுண்டெலாம் கேட்டால் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் பாருங்கள். அதனால் நம்ம கதவை இழுத்து அடைச்சிட்டு அடுப்படிக்கு ஓடிடுவோம். யோசிச்சு யோசிச்சு ஒரு விதம் குழம்பு என்ன குழம்பு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க, இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா நேற்று வச்சு சுண்டக்கடலை குழம்பு சூடேற்று வச்சேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒலையை வச்சுவிட போகிறேங்க. ஒலையை வச்சுட்டு சோறு வச்சுட்டு அப்புறகு நிதினுக்கு ஸ்கூலுக்கு நேரத்தில் கிளம்பிடுவேன், அவனுக்கு கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். என்ன குழம்பு வைக்கலான்னா, உருளைக்கிழங்கு களி புட்டு பொரியல் பண்ண போகிறேங்க. ஸ்டூ வைக்கலான்னு பார்த்தேன் வெள்ளாப்பத்துக்கு, ஆனால் ஸ்டூ வைக்கிறதுக்கு இப்போ நிறையா சாமான் இல்லை. அதனால் உருளைக்கிழங்கு பொரியலை பண்ணிடுவோம். அப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு உருளைக்கிழங்கு கழுவ தண்ணியில் போட்டேன். இந்த பக்கம் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன், அந்த பக்கம் சோறையும் வச்சுட்டேங்க. இப்போ உருளைக்கிழங்க நல்லா 2-3 வட்டம் கழுவி விட்டு பொடி பொடியாக நறுக்கி அதையும் 1 வட்டம் கழுவி விட்டு நமக்கு பொரியல் பண்ணிடலாமா? வாங்க. சோயாபீன் இருந்துச்சுங்க கொஞ்சமாக. சோயாபீனை இந்த மீன் பொரிக்கிற மாதிரி பொரிச்சிட்டேன்னா சின்னவனு பெரியவனும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு கொண்டு போனால் ஸ்கூல் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை பொரிச்சிடுவோம். அதுக்கு சோயாபீன் ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டேன். சுடுதண்ணி 2 கப்பை ஊற்றி நல்லா ஊற விட போகிறேங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறிடட்டுங்க. என்ன குழம்புன்னு யோசிச்சுக்கிட்டே ஃப்ரிட்ஜை திறந்தா தயிர் பாக்கெட்டு முன்னாடி இருந்துச்சு. சரி நம்மளும் மோர் குழம்பு வச்சு ரொம்ப நாளாச்சு, இன்றைக்கி மோர் குழம்பு வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மோர் குழம்பு வைக்கிறதையும் பார்த்துப்பீங்களாம். நான் தேங்காயும் தயிர் பாக்கெட்டையும் வெளியில் எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க, இன்னி தண்ணி இறக்கி வைக்க வேண்டியதேன். இப்போ ஒரு 6 முட்டை எடுத்து கல்லுப்பு போட்டு வேக விடுறேங்க. நல்லா மலை மலை கொதிக்குதே. இந்த கொதிச்ச தண்ணியை பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்கில் ஜக்கில் அந்த கண்ணாடி கிளாஸ் ஜக்கில் இது 3லேயும் ஊற்றி வச்சுருவேங்க. அப்போ தான் பிள்ளைகளுக்கு வந்ததும் எடுத்து குடிக்க எத்தோதாக இருக்கும். இந்த தண்ணிக்கு சாயந்தரம் வரைக்கும் இருக்கும், ஏன்னா தம்பி 2 பேர் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நாங்கள் வேலைக்கு போயிடுவோம். அப்போ தண்ணி அப்படியே தானே இருக்கும் பாருங்கள், அதனால் அப்படியே இருக்கும். வந்தால் சூடாக வேணும்னா அந்த ஃப்ளாஸ்கில் இருக்க சுடுதண்ணியை ஊற்றி குடிச்சிக்கலாம். மற்றது கூட ஆறிடும். பல் தேய்ச்சிட்டு வந்தது நம்ம வீட்டாளுக்கெல்லாம் தண்ணியை தான் கேட்பாங்க, அதனால் இங்கே வச்சிட்டோம்னா அவங்க ஊற்றி குடிச்சிக்குவாங்க. 3ையுமே ஒரே கையில் தூக்கிட்டு போயிருந்தால் ஒரு நடையாக போயிருக்கும், ஆனால் கொதிக்கிறனால நான் ஒன்றா தூக்கிட்டு போகிறேங்க. ஒரு கையில் ஃபோன் இருக்குல்ல, அதனால தான். இல்லைன்னா 3ையுமே 2ையும் ஒரு கையில் தூக்கிக்கிட்டு கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவோம் ஒரு நடையில். நம்ம தேங்காயை திருவி மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிடுவோமா? வாங்க. தேங்காயை துருவி எடுத்துட்டேங்க. இதோட இனி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு என்னெல்லாம் மோர் குழம்புக்கு வச்சு நான் அரைக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிடிச்சவங்க அது ஸ்டைலில் வச்சு பாருங்கள், நல்லா தாங்க இருக்கும். மோசம்லாம் சொல்ல முடியாது. மோர் குழம்பு ஒரு விதம் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா இது அக்கா கழுவுனாகலேன்னு பார்த்தீங்களா? இதாங்க தேங்காய் சேரவை, இதில் தான் நாங்கள் தேங்காய் திருவுறது. இந்த தேங்காய் திருவி முடித்த உடனே நான் தண்ணியில் கழுவிட்டு ஒரு துணியை வச்சு இப்படி தொடச்சி விட்டு இதுக்குன்னே ஒரு அடப்பு இருக்குது, அந்த அடப்பு இங்கே தான் வச்சு இங்கேயும் ரொம்ப நேரமாக தேடுறேன். இந்த கிடச்சிருச்சுங்க. இதை இப்படி அடப்பு போட்டு மூடி வச்சுருவோங்க. மூடி வச்சுட்டு அவ்வளோவா துருபிடிக்காது, ஒன்றும் பண்ணாது. இந்த எறும்பு கரப்பாம்பூச்சி இதெல்லாம் ஏறி போயிடுங்க, அது அதனால் அப்படி வச்சுக்கிறது. எவ்வளோ நீளத்துக்கு இருக்குதுன்னு பாருங்கள். மோர் குழம்புக்கு என்னென்னலாம் போட்டு அரைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் திருவுன தேங்காய், கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, அதாவது 3 வெள்ளைப்பூடாக 2 பீஸாக நறுக்கிருக்கீங்க, அதனால் நிறையா தெரியுது.
கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறேங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடுறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே 2 மணி வெறும் கடுகை போட்டு அது ஒரு லைட்டாக ஒரு சுற்று சுற்ற வெட்டி எடுத்துருங்க. ரொம்ப நைஸாக அரையணும்னு இல்லை, ஏன்னா அது கைப்பு கொடுக்கும். அதனால் லைட்டாக ஒரு அர அரைஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கிறேங்க. முட்டை கொதி தண்ணி கொதிச்ச கொதியில் வந்துருச்சுங்கய். அந்த பக்கம் சோறு என்னாச்சுன்னு தெரியல, வாங்க சோற்றை பார்க்கலாம். அத்தே சோறு வந்துருச்சே. அரைக்கவரு தயிரை ஊற்றி ஒரு அடி அடித்து எடுத்துக்கிறேன் மிக்சி. வாங்க சட்டியை காய வச்சாச்சு, சட்டியை காய வச்சாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உருளைக்கிழங்கை பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு சட்டியை காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். சட்டி காஞ்சிருச்சு, வாங்க எண்ணெயை தூக்கி ஊற்றலாம். என்னக்கா கொஞ்சோண்டு என்னன்னு சொல்லி இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அப்பளப்பு பொறிச்சு எடுத்துடலாம்னு நினச்சிருக்கேங்க. ஊர்லேருந்து வரும்போது நாங்கள் அப்பளப்பு வாங்கிட்டு வந்திருந்தோம், அதை எடுத்து கொஞ்சமாக பொறிச்சு எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். வாங்க அப்பளத்தை பொறிச்சுட்டு போடலாம். சோறு வெந்துருச்சுங்க, சோத்தை வடிச்சு விட போகிறேங்க. அப்பளத்தை பொறிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் என்ன காஞ்சதில் கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம்பருப்பு போடுறேன். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடிக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் நல்லா காஞ்சிருச்சு. இந்த வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறேங்க. நம்ம நறுக்கி வச்ச அந்த உருளைக்கிழங்கு அள்ளி வச்சு தேவைக்கு தக்கன உப்பு போட்டு சிம்மில் வேக விடுவோங்க. இப்போ வேக வச்ச முட்டையை ஒரு உரித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். பொரித்து அப்பளத்தை ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுட்டேங்க. சுடுதண்ணியில் ஊற போட்ட சோயாபீனை இருக்க தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்ச சோயாபீனில் தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து மூணையும் நல்லா கையால் பெசரி நல்லா வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். பிசைஞ்சு வச்ச சோயாபீன் ஊறட்டும். அதுக்கிடையில் நம்ம மோர் குழம்பு வச்சிடலாம். சட்டியை காய வச்சு தேங்காய் ஊற்றிருக்கேன். தேங்காய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு வெந்தயம் போடுறேன். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரும்போது 3 வரமிளகாவை கிள்ளிப்பிட்டு போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். அந்த கருவேப்பிலை பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு அதில் வதக்குறேங்க. பச்சை மிளகாவை போட்டு 4 வதக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கத அதையும் போட்டு நான் வதக்குறேங்க. வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க. இந்த கேப்பில் நம்ம உருளைக்கிழங்கு என்னாச்சுன்னு போய் பார்த்துருவோமா? வாங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. அந்த வெந்தது மேலே கொஞ்சோட்டு மஞ்சப்பொடி போடுங்க. 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேங்க. 1/2 ஸ்பூன் சிக்கன் பொடி போடுறேங்க. இது எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு சிம்மிலே வச்சுருங்க, அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வாங்க நம்ம அரைச்சி வச்ச அந்த அரைப்பை இதில் சேர்த்து கொஞ்சமாக தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விடுவோங்க. நம்ம அரைச்ச அரைப்பு கொதித்ததுக்கப்புறம் அடித்து வச்ச தயிரை ஒன்றா ஊற்றிக்கோங்க. புளிப்பு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தயிர் கொதிச்சிச்சுன்னா திரண்டு போயிடும், அதனால் கொதிக்க விடாதீங்க. மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்பத்துக்கு என்றைக்குமே காலையில் தான் உப்பு போட்டு கரைச்சி ஊற்றுவோம். நான் இப்போ உப்பு போடுறேன். பெரிய தம்பி எந்திரிச்சிட்டாப்புல, அவருக்கு காப்பியும் அப்பத்தையும் கொண்டு போய் கொடுக்க போறேன். தம்பி சாப்பிடட்டும், அதுக்குள்ளே நம்ம சோயாபீனை வறிச்சிட்டு தம்பிக்கு ஸ்கூல் கொண்டு போறதுக்கு டிஃபன்ல சோறு எடுத்துருவோமா? வாங்க. அரிசியை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு, என்ன கைத்தந்தாண்டி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இங்கே உள்ள ஜெயா அரிசி மட்டை அரிசி இதை விட பெருசாக இருக்கும். அடுப்பில் போட்டு வேக விட்டோம்னா 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு ரேஷன் அரிசியை இவ்வளோ பெட்டர்னு சொல்லி எங்கள் கார்டுக்கு கிடைக்கிற ரேஷன் அரிசியை நாங்கள் 15 நாளைக்கு வரும் சமைச்சு சாப்பிட்டுக்கோம். 15 நாளைக்கு இங்கே 80 ரூபான்னு வாங்குகிற பொன்னி அரிசியுமே இதே மாதிரி தாங்க இருக்கும். பெருசாக அதுவும் வேக ரொம்ப லேட் ஆகும். எங்களை கேட்டால் பொன்னி அரிசியை விட இந்த ரேஷன் அரிசி தான் ரொம்ப மெச்சமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது எங்களுக்கு. சரி, சாதம் வச்சிட்டேன், ஒரு முட்டை வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு பொரியலை தூக்கி வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், முட்டை இதாங்க. தம்பியை குழம்புலாம் கொண்டு போக மாட்டாங்க. இது இந்த மாதிரி பொரியல் ஐட்டம்ஸ் தான் இதுனுக்கு பிடிக்கும். இதுனுக்கு மட்டும் கிடையாது, பிரகதிக்குமே இதான் பிடிக்கும். இப்படி தான் தம்பியை கொண்டு போவாங்க.
டிஃபன் பாக்ஸில் மடக்கி இந்த மாதிரி கவரில் வச்சு பேக்கில் வச்சுருவேன். தனியாக ஒரு பாத்திரத்தில் அந்த பொரியெல்லாம் தந்துடுறேனான்னு சொன்னால் அதுவும் கொண்டு போக மாட்டான், ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்குது, என்னால் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிடுவான். அதுக்காகவே நான் ஒரே பாத்திரத்தில் வச்சு விட்றது, அவங்களும் ஒரு பாத்திரத்திலே வைங்கம்மா என்னால் சமைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன இங்கே பார்க்குறேன், மிச்சம் இருக்கிற வீடியோவும் சொல்லி முடிச்சுட்டு வா. ஒரே தான் இந்த மாதிரி சோயாபீன் பொரிச்சா சின்னவேன் பெரியவேன் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் நான் இப்படியே பொரிச்சிடுறது. இது நிறைய டைம் பொரித்து கொடுத்துருக்கேன், அதனால் பிடிச்சிக்கிறது, அதனால் நானும் வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி செஞ்சு கொடுத்துருவேன். இந்த பசங்கள்கிட்ட இது ஒரு விஷயங்க, எல்லாத்தையும் எடுத்த எடுத்த இடத்துல அப்படி அப்படியே போட்டு போயிருப்பாங்க. என்ன ரூமுக்குள்ளே இப்படி போட்டு போயிருப்பாங்கன்னு பாருங்கள். நீ நான் இது டெய்லி தான் எனக்கு ஒரு வேலை இங்கேருங்க. இந்த இந்த நேற்று போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸை அப்படியே கொண்டாந்து உருவி அந்த மூலையில் தெளிச்சிடுவார். அது கீழே எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அடியில் நான் கடைக்கு போனேங்கிறதுக்கு அடையாளம் மாதிரி அந்த கீழே மட்டும் அழுக்காக இருக்கும். அதை நம்ம பார்த்து ப்ரெஷ்ஷு போட்டு போடணும். இந்த சட்டையும் அதையும் எதுக்குள்ளே திணிச்சிட்டு போயிருக்கேன் பார்த்தீங்களா, மடித்து வைட்டானதுக்கு இதே மடிப்பு பார்த்தீங்களா. இதை நான் துவைக்காம பார்த்து துவைக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டு ஆள் மடிக்கும் போது கூப்பிட்டு காமிப்பார், என்னடி இது என்ன அப்படின்னு. இந்த ஒரு நவுத்து போட்டுருக்கோருங்க குட்டையாவே, அதுக்கு மேலே வேறு நைட்டியை தொடச்சி பிடிங்க போட்டிருக்காது. நல்லா அப்பா அம்மாக்கா மூணு பேருக்கு ஒன்று கிடச்சி போச்சு நைட்டி. துவைக்க வேண்டியதெல்லாம் மிஷினில் போடுங்கப்பானா ஒருத்த கேட்க மாட்டாங்க. அவங்க அவங்க கொண்டாந்து அவங்க ரூமில் அவுத்து போட்டுருவாங்க, நம்ம அவங்க பின்னாடியே திரும்பி பிறக்க வேண்டியது தான் வேலை. என் வீட்டில் தான் இப்படி இருக்கா, இல்லை நீங்களும் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் இந்த பெல்ட் அவுக்கிறது தாங்க கொஞ்சம் ரிஸ்க்கு, இதை நம்ம முத்துக்கிட்டே கொடுப்போம். நீ தூக்கத்தில் வேறு இருந்து எழுப்ப போகிறேன், ஒன்றும் சொல்ல மாட்டார், சொன்னாலும் அவர் தப்பிச்சுக்க முடியாது. தங்கம் முத்த எடி, இந்த பெல்ட் அவுக்க முடியலடி முத்த, இதை மட்டும் அவுத்து தாடி துவைக்க போட, அவுத்து தந்துட்டு படுத்துக்கோங்க. நான் ரொம்ப நேரம் நாளைக்கு எடுத்து பார்க்க முடியல. பிரகதி எந்திரிப்பா, மணி ஏழாச்சு. சாமி எந்திரி, எத்தனை மணிக்கு ஸ்கூல் உனக்கு? பிரகதி எந்திரி, ஏழு மணி ஆச்சு. உங்கள் டைம் ஆகலை ஆகலை. பாத்திரத்தை விலக்கி அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டுங்க, துணி அலசி வச்சிட்டோம்னா முத்து வந்து காயப்பட்டுருவாங்க. இன்னைக்கு தம்பிக்கு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி ஆறு மணிக்கெல்லாம் கிளாஸில் இருக்கணும், அதாவது ஆறரைக்கெல்லாம் கிளாஸில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் தம்பி அஞ்சரைக்கெல்லாம் எந்திரிச்சாவே கிளம்புறச்சு, அதனால தான் நான் கொஞ்சம் ரொம்ப நேரத்தில் எழுந்திரிச்சேன். இல்லைன்னா எனக்கு மேக்ஸிமம் தம்பி எட்டு மணிக்கு ஏழு ஐம்பதுக்கு தான் போவான், அப்போ எனக்கு ஒரு அஞ்சரைக்கு எந்திரிச்சா போதுமா இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சேன். அடுப்படி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னி முத்து எந்திரிச்சதுக்கப்புறம் டீ வச்சு கொடுத்து சூடாக அப்புஞ்சிட்டுக்கிட்டால் போதும், அதனால் வச்சுருக்கேன். பாத்திரத்தை தேய்ச்சிடலாமா, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே தேய்க்கலாமேன்ட்டு எடுத்துகிட்டேன். கொண்டா வந்துடும், கொண்டே போட்டுக்கிறே. முத்து எந்திரிச்சு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அப்போ தூங்குறாங்க, இப்போ நேரத்தில் எந்திரிக்க மாட்டாங்க. இன்றைக்கி என்னத்தை எந்திரிச்சு அவங்கள எழுப்பிக்கிட்டு வந்தால் என்னை காமிக்காமலே எடுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதெல்லாம் சேர்த்து சேர்த்து எடிட் பண்ணிடுவாங்க. எல்லா வேலையும் இந்த வேலை முடியும். இனி பார்த்தீங்கன்னா துணியை துவைச்சிட்டு நம்ம கிளம்பணும். பல்லெல்லாம் தேய்ச்சிட்டேன், பல்லு தேய்ச்சி முகம்லாம் கழுவிட்டு தான் நான் காலையில் உங்கள்கிட்ட குட் மார்னிங்கே போட்டேன். அதுக்கப்புறம் உள்ள வேலைகள் தான் இந்த வேலையை பார்த்துருக்கேன். ஆனால் இன்னும் உட்காரல, உட்காரலனா எனக்கு டயர்டு இல்லை, கடவுள் நிறுத்தில் உட்காரல, ஆனால் டயர்டு இல்லை. எல்லோரும் கேட்பாங்க ஏன் நின்றுக்கிட்டே பார்க்குற உட்காருன்னு. உட்காந்து தெரிஞ்சிருச்சா தாங்க நமக்கு பொதுவாகவே கால்கள்லாம் வலிக்கும், வேலை பார்த்துக்கிட்டே இருக்கையில் நின்றுக்கிட்டே பார்த்துட்டோம்னா வலிக்காது. உட்காந்துட்டு கொஞ்சம் எந்திரிச்சோம்னு வச்சுக்கோங்களே கொஞ்சம் ஒரு சோர்வாக இருக்கும், அதனாலேயே நான் உட்கார்றது இல்லைங்க. இந்த தஞ்சோல கலைஞ்சி சாரிக்கு முக்காரா, சோறு வடித்த தண்ணியை ஊற்றி எரியாதுன்னு சொன்னாங்க, நான் தான் வேஸ்டெல்லாம் அதில் ஊற்றிட்டேனே. அப்புறம் அது என்னன்றது
முட்டைத்தோடு முட்டைத்தோடு எல்லாத்தையும் ஊற்றிட்டு எப்போ கொண்டு எங்கள்கிட்ட எரியணும். சரிங்க, பாத்திரத்தை விளக்கிட்டு சாப்பிட்டுக்கிறேன். வாங்க சுடுதண்ணி குடிக்கலாம். இப்போ தான் நான் தண்ணி குடிக்க போகிறேன். காலையிலேருந்து 7:30 நினைக்கிறேன் மணி. தம்பிக்கு சில டைம் 8:30 ஸ்கூல் இருக்கும், சின்னவனுக்கு சில டைம் வந்து 9 மணிக்கு மேலே தான் ஸ்கூலுக்கு போவோம். அதனால தான் நான் அன்னைக்கு கேட்டேன், எப்படா உனக்கு ஸ்கூல்னு. அதனால் தெரியாதா இவ்வளோ நாள் அப்படின்னு கேட்காதீங்க, அதுக்கு நான் சொல்கிறேன். திருப்பி ஏக்கா தம்பிக்கு என்ன மோர் குழம்பையாக வச்சு அப்பத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னு யோசனையாக இருப்பீங்க நீங்களுக்கு. இல்லைங்க, நேற்று சுண்டக்கடலை குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு. நேற்று சாயந்தரம் வச்ச சுண்டக்கடலை குழம்பு, சுண்டல் இல்லை, குழம்பு மட்டும் இருந்துச்சு. அந்த குழம்பு மட்டும் வச்சு எடுத்து கொடுத்தேன். ஏன்னா அவன் பறக்கிற பறவைக்கு என்னால் குழம்பு வேகமாக வைக்க முடியலன்னா அதை ஊற்றி அந்த காலை சாப்பாடை முடிச்சுட்டு ஓடிடட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சத்தை எடுத்து வச்சுருப்பேன். மேக்ஸிமம் அதை வச்சு தான் சாப்பிடுவேன். அதிலே பார்த்தீங்களா, கொஞ்சம் தான் வச்சேன், அந்த கொஞ்சத்தையுமே வச்சுட்டேன். அவன் வந்து எவ்வளோ ருசியாக இருந்தாலும் சரி, ருசி இல்லைனாலும் சரி, குறை ஒன்றுமே சொன்னது கிடையாது, இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கே அதில் உப்பு இருக்கா உப்பு இல்லையா அப்படிங்கிறது நம்ம சாப்பிடும்போது தான் தெரியும். அதே மாதிரி தான் அவங்க அப்பாவும் ஒரு குறையுமே சொன்னதே கிடையாது. சத்தியமாக வீடியோக்காக காமெடிக்காக வேணால் குறைகள் சொல்லியிருப்பாங்களே தவிர, நிஜத்தில் சாப்பிடும்போது ஒரு நாள் ஒரு பொழுதும் குறை சொன்னதே கிடையாது. நீ என்ன சமைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு மட்டமாக பேசுனதும் கிடையாது. அந்த மாதிரி அந்த ஒரு குவாலிட்டியாக ஏன்னா அந்த ஒரு குணம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது தானேங்க நமக்கு. நான் பாக்கியசாலி தானே, என்னடா முத்துப்புறா என்னை தொடங்கிட்டியா அப்படின்னு கேட்காதியே. அப்படி பேசும்போது அவர் செய்த சில நன்மைகள் நமக்கு இருக்குல்ல, அவரோட நல்ல குணங்கள் நமக்கு கண்டிப்பாக வெளியில் வரும். பேசும்போது நம்மளை அறியாமலே வர்றது தான் இதெல்லாம். அதே மாதிரி தான் அந்த குணம் நிதினுக்கிட்டே இருக்குது. இப்போ நான் 2 வெள்ளாப்பத்தை வச்சு இந்த ஒரு முட்டையை புழுங்குறதை வச்சு அந்த குழம்பு கொஞ்சோடு ஊற்றுனேன். நேற்று சாப்பிடும்போது குழம்பு நல்லா தான் இருந்துச்சு, அதனால் எனக்கு ஓகே. பழைய குழம்பு என்றைக்குமே கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அதாவது நைட் வச்ச குழம்பு காலையில் சாப்பிட்டா 2 நாளைக்கு அப்புறம்லாம் சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் தம்பியை அவங்களுக்கு அதை தவிர ரேஷன் அரிசி தான் மேக்ஸிமம் நிதினுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இங்கே உள்ள ரேஷன் அரிசி சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சமைச்சதெல்லாம் ரேஷன் அரிசி தான். நீங்கள் சோத்தை பார்த்துருப்பீங்க. ரேஷன் அரிசி மட்டுமா தான் சமைப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 20 கிலோ கொடுப்பாங்க எங்களுக்கு ஒரு கார்டுக்கு 4 பேருக்கு. 20 கிலோ அரிசியை நாங்கள் சமைச்சிருவோம். சமைச்சு நாங்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்ற அன்றைக்கி தான் அதுகளும் சாப்பிடுங்க. நாங்கள் பொன்னி அரிசி சாப்பிட்ற அன்றைக்கி தான் அதுகளும் சாப்பிடுங்க. இங்கே நம்ம வீட்டு ஜீவன் ஆறுமே அதுகளுக்குன்னு தனியாக நான் பொங்கினது கிடையாது. நம்ம வீட்டு பானையில் பொங்குகிற சோத்தை காலையில் சாயந்தரத்துக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் அரிசியை சேர்த்து போட்டு குக்கரில் வச்சுருவேன் அதுகளுக்குங்கிறனால. அந்த இதையும் இந்த இதையும் சோத்தை மிஸ் பண்ணி பெரிய ஒரு குண்டாக போட்டுருவேங்க. அவ்வளோதாங்க. தண்ணியை குடிச்சிட்டு நமக்கு வீட்டை ஓட்டலாமா? அது எதுக்காங்க நான் அரிசி போடுறோம்னா, குருவி எல்லாம் இப்போ வந்து உட்காந்து சாப்பிடுங்க. அந்த சாப்பிடும்போது காமிக்கிறேன், வந்து வந்து கொத்திட்டு போகுதுங்க. இந்த வருது வருங்க, இப்படி வந்து கொத்திட்டு போயிருங்க. மிஸ்டேக்காக அவர் பார்த்தோடனே அவங்க எல்லோரும் எழுந்திரிச்சிட்டாங்க, தூக்கம்லாம் போயிடுச்சு. பாருங்கள் நீ இன்னொருத்தனை காணுமே வெள்ளைண்ணா. அதுதானே அந்த வந்துட்டான். சரி வாங்க, ஆளுங்க வர்றவங்களுக்கே நான் பேசாமல் இருக்கணும், தருவேன் கம்முன்னு இருக்கணும். என்ன என்ன தரண்டி தங்கம், என்னடா தரேன் 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 தரேன். என்ன வேணும் அப்படி திங்கணுமா? என்ன வேணும் அப்படி திங்கணுமா? என்ன வேணும் அப்படி திங்கணுமா? நீ சொல்லு என்ன வேணும் அப்படி திங்க. ஐயோ ஒரு கா சொல்லுங்க என்ன வேணும். இது மண் தர இல்லைங்க, சிமெண்ட்டு தர. மண் தர இதுதான், எல்லாத்துக்குமே சிமெண்ட்டு தர தான் வச்சுருக்கேன். என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அதிசயம் இது! ஐயோ நம்ப முடியலையே, நம்ப முடியலையே. ஆஹா, மழை வருது மழை வருது, குடை கொண்டு வா. மணி எத்தனடி? 7:40 தானே ஆகுது. தங்கம் உங்கள் டைம் ஆகலை, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டியே. என்னாச்சு, வயிற்ற கலக்கிருச்சோ? ஐயோ ஐயோ, குட் மார்னிங் சொல்லுங்கடி தங்கம். வணக்கம். பார்த்தீங்களா, அப்பாவும் 1-2 வார்த்தை கம்மியாக தான் பேசுகிறாரு. அதே மாதிரி தான் என் மூத்த மையன். பார்த்தீங்களா பார்க்கலையா, நீங்கள் சாப்பாடு வைக்கும்போது குட் மார்னிங் சொல்லிவிட்டு அடுத்த செகண்டு புது பொண்ணு வைக்கப்படுற மாதிரி வைக்கப்பட்டுட்டேன்.
ஸ்கூலுக்கு பல்லு விளக்கிறதுக்கு முன்னாடி பேசப்படாது, வாய் வீசுமா, கேமராவில் வீசாது. சரி ஓகே, கதவை அடைச்சிட்டு வாங்க. நீங்கள் வந்து உங்கள் வேலை இருக்கடி தங்கம், துணியை மட்டும் காயப்படணும், அதுதான் உங்களோட டியூட்டி. அதை நான் செய்யலை, துணியெல்லாம் அலசி வச்சுட்டேன். சரிங்களா, நான் நீ கிளம்புறேன். கதை அடைச்சிட்டு வாங்கடி. அதான் அவங்கள பார்க்க பிள்ளைங்க பார்க்குது, வருங்க பிள்ளைங்க மூத்தவளை பார்க்குது. என்னடி தங்கா, சரிடி முத்தே, கேதலி விட்டாத. ஹலோ, நான் தான் வந்து மெத்தையை மடிச்சு வச்சுக்குவேன்ல. இந்த வேலை உங்க வேலை தான், இந்த வேலை நான் பார்க்க மாட்டேங்க. இந்த வேலையை மெத்தைய தெரியலையா? கிளியர், நல்லா கிளியரா தெரியுதுமா? இல்ல, இந்த வேலைய நான் பார்க்க மாட்டேன். இந்த வேலையை ஃபுல்லாவே இவர் தான் பாப்பாரு. மெத்தைய வந்து தூங்கி எந்திரிக்கையில நான் வர்றவங்களுக்கு இதை ரெடி பண்ணிடுவாரு. எந்திரிச்சு வெளியில வரும்போது தம்பிக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருமா? வாங்க. சின்னவனுக்குங்க, பெரியவன் போயிட்டான். இது சின்னவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு இருக்கேன், மறந்துட்டேங்க. சின்னவன் என்ன சொல்லுவேன்னா, சோத்துக்குள்ளேயே கொஞ்சத்தை ஒழிச்சு வை மாம்பியான். எதுக்குடான்னு கேட்டால், டிஃபன் பாக்ஸ் திறந்ததும் ஃப்ரெண்டுகள்லாம் தூக்கிட்டு ஓடிடுறாங்க மாம்பியான். இதுலேயும் ஒரு களவாழித்தனம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ சோத்துக்கு இதில் கிடைக்கிறத நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் மாம்பை. சோறு வச்சு கவர் பண்ணுவோம். இந்த சிக்கன் பொரியல், மீன் பொரியல், இந்த மாதிரி சோயாபீன் பொரியல், இந்த மாதிரி ஐட்டம்ஸாக இருந்துச்சுன்னா குட்டி சின்ன குட்டீஸ்லாம் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லுவேன். அதனால் அதை தனியாக வைங்கம்மா, இதை தனியாக வைங்கம்மான்னு சொல்லுவேன். அப்பளத்தை வச்சு விட்ருவோமா? அப்பளம் உருளைக்கிழங்கு வச்சு விட்ருவோங்க. தம்பிக்கு டிஃபன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தம்பி முட்டை சாப்பிட மாட்டேங்க சின்னவன், முட்டையோட அந்த வெள்ளை மொத்தமே பிடிக்காது, மஞ்சக்கரு மட்டும் சாப்பிடுவேன். அதனால் மஞ்சக்கரு வச்சு நான் ஊட்டி விட்டுக்கிடுவேன். அதனால் முட்டை வைக்கல, உருளைக்கிழங்கும் சோயாபீன் பொரித்ததும் இது மட்டும் தான் வச்சுருக்கேன். அப்பளமும் வைக்கக்கூடாதுன்னுட்டேன், அதனால் வைக்கலை. அப்போ ஜுட்டாச்சு அவனுக்கு அப்பத்தை கொடுத்துடலாம், சாப்பிடட்டும் அவன். குட் மார்னிங், வாங்க சாப்பிடலாம் அத்தே. சாப்பாடு எப்படி பாருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, வச்சது ரெண்டப்பா, அதை அப்படியே வச்சுட்டேன். அந்த முட்டையை தொட்ட கையில் கூட தொடலை. இதுதான் காலையில் நான் செஞ்சு வெரைட்டியாக செஞ்சு கொடுத்து என்ன பிரயோஜனம் பார்த்தீங்களா? சாப்பிடல. சரி, முட்டையை திங்கணும்ல, அது ஊந்து இங்கே அந்த சோயாபீனையும் அந்த வெள்ளாப்பத்தில் பகுதியை தின்னுட்டு எழுந்திரிச்சிட்டாரு. ஹாய், போயிட்டு வரேன். போயிட்டு வரா. வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பம், முட்டை. எங்க இவங்க பழைய குழம்பு சாப்பிட மாட்டாங்க, அதனால பழைய குழம்பு வைக்கலங்க. பழைய குழம்பு சாப்பிட மாட்டேன்னு இல்ல, ஆப்பத்துக்கு நான் குழம்பு வச்சுக்கிற மாட்டேன். என்ன ஸ்டூ வச்சாங்கன்னா அன்னைக்கு சூப்பரா இருக்கு, சாப்பிடுவேன். இது வந்து வெறும் ஆப்பமே, லைட்டா இனிப்பு போடுவாங்க பாத்தீங்களா, அதனால அந்த இனிப்புல நான் சாப்பிடுவேன். முட்டை இருக்குல்ல, பத்தாதா? ஏமா, என்ன இது, என்ன ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு? எனக்கும் முருங்கைப்பூ தானா? இல்லடி தாங்க, அது ப்ரூ காபி. ப்ரூ காபி? டிக்காச கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ரூ காபிக்கு ஏது மாதிரி டிக்காச? அடியே என்னடி சொல்ற? ப்ரூ காபிக்கு கொஞ்சம் டீத்து காபி தூள் கொஞ்சம் கூட போட்டுருந்திருக்கலாம். சரி, எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வரவா? வேண்டாம், நல்லாத்தே இருக்கும். சரி ஓகே, வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிட போறோம். உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் இருக்குங்க. உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கு, சோயாபீன் பொரியல் இருக்கு, என்னென்ன மோர் குழம்பு, சோயாபீன் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், முட்டைய வேக வச்சு வச்சு என்ன ரெண்டு முட்டை இருக்குதுங்க. பிரகதி சாப்பிடாதனால பிரகதிட்டு முட்டையை நான் சாப்பிட்டேன். இந்த பிரகதி வச்சுட்டு போன அப்பத்தான் நான் திங்க போறேன். இது என்னது முத்தே? முருங்க. அட, எப்படி நீ இன்னைக்கு வீடியோக்குள்ள வராமலே நீ வெளியில இருந்தே
நான் வெளியில இருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன்ற மாதிரி நீ சொல்றியா? இல்லடி தங்கா, நான் நைட்டியோட இருக்கனாலதே அப்புறம் வந்து ஒரு தவணை பேசியிருக்கேன், பேசாமலாம் கிடையாது பேசியிருக்கேன். நீ கிளம்பும் போது கிளம்புறதையும் சேர்த்து எடுத்துக்கோ. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் வீடியோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஆமா ஆமா, எல்லாரும் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, தேங்க்யூ எல்லாரும் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, காலையில இருந்து நீங்க தூங்க போற வரைக்கும் என்னெல்லாம் செய்யறீங்களோ அதை வீடியோவா எடுங்க. எல்லாரும் கேட்டாங்களா? யாராச்சும் ஒருத்தர் கேட்டாங்களா? ஒருத்தர் கேட்டாங்க. அதையே கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேல லைக் பண்ணிருந்தாங்க. அந்த கமெண்ட் தேடி கண்டுபிடிக்க வேண்டி வருமோ? ஆமா, அந்த அவங்களுக்காக நாங்க இது போட்டிருக்கோம். பாருங்க, என்னோட டெய்லி ரொட்டிங்கிறத டெய்லி எல்லாம் போட முடியாது, ஒரு நாள் போடுறேன். இதே தான் எங்களுக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு வேலை வேணால் எக்ஸ்ட்ரா குறையும். என்ன வேலைன்னா, வியாபாரத்துக்கு போகிற வேலை மழை தண்ணி வந்துச்சுன்னா நாங்கள் போக மாட்டோம். பாக்கி எல்லா வேலையும் ரெகுலராக நடக்கிற வேலை தான். ஓகேங்க, வாங்க சாப்பிட்லாம். வாங்க வாங்க சாப்பிட்லாம். இது முருங்கைப்பூ வச்சு பொடிங்க. என்னது இது? நான் என்னமோன்னு பார்த்தேன், பவுட்ரு. ஆ, முருங்கைப்பூ பவுட்ரு பொடி பண்ணி நம்ம அந்த மாதிரி யூடியூப்காரவங்க தான் ஒருத்தவங்க விற்கிறாக. அவங்கள்ட்ட இருந்து நான் 100 கிராம் வாங்கிட்டேன். இவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. என்னமோ அந்த இது பிடிக்கல, அதனால நான் வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டேன். வாங்கினதுக்கு நானே வச்சு இறக்க வேண்டியது இருக்கு. இல்லை தலையெழுத்து இல்லை, என்ன செய்ய? இவங்க இவங்க பேசிவிட்டு இவங்க வாங்க வேண்டியது, அதை நம்ம வச்சு திங்க வேண்டியது. இல்லை, உடம்புக்கு நல்லதான். அப்போ சாந்தா உடம்பு நல்லா இருக்குங்க, அதுக்காக வாங்கி சாந்தா வச்சா ரொம்ப அக்கறதே. சரி வாங்க சாப்பிட்லாம், நாங்களும் சாப்பிட்றோம். 9 மணிங்க, 9:05. ஏய், என்ன எத்தனை தடவை தான் பார்த்துருந்தே இப்ப? நான் தூங்கும்போது சவுண்டு கேட்டு பார்த்துருந்தே. இருக்கிற சவுண்டெல்லாம் சாப்பிட்டதை வளர்க்குன்னு பார்த்து ஒரு அளவு இல்லையா பாத்திரம் தேய்ச்சாலும்? இது என்ன, அடுப்பு கடுப்பெல்லாம் கலட்டி போட்டு வச்சிருக்க, சாயந்தரம் சமைக்க தானே போற? அது இல்லம்மா, அதுக்காக அடுப்பு எத்தனை தடவை தான் தொடக்கிறதே, ஒரு அளவு இல்லையா? நான் தொடக்கிறேன். ஏ அப்பா, தொடச்சிட்டு பொறுமையா வா, நான் கிளம்பி 7 மணி நேரம் ஆச்சு உட்காந்துருக்கேன். வா, கிளம்பிட்டியா இல்லையா? புஷ் புஷ்னு செண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கியா? செண்டு நமக்கு எதுக்கு சாந்தா? செண்டு எதுக்கு திரும்பி நிற்கிறேன்? நமக்கு வியாபாரத்துக்கு போக போறோம், செத்த நேரத்துல நம்ம மேல எல்லாம் வேர் வச்சு வர போகுது. நம்ம மேல எப்படி வேர்க்குங்க? வேர்க்கும் போது நம்ம பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு ஒரு முகம் சுளிக்க கூடாது, அதனால இந்த செண்டு எனக்கு எங்க முத்து வாங்கி கொடுத்தது. இது ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் வியாபாரத்துக்கு இறங்கும்போது அடிச்சுக்குவேன், வெளியில இறங்கும்போது அடிச்சுக்குவேன். நீங்க எல்லாம் செண்டு அடிச்சுதே வியாபாரத்துக்கு போவீங்களான்னு கேட்காதி. அதுக்கும் பணம் வந்ததே இப்படி போறியான்னு சத்தியமா. இது நான் எப்படி சொல்றது, வியாபாரத்துக்கு எப்ப இறங்க ஆரம்பிச்சனோ அப்பயிலேயே நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன காரணம்னா, நம்ம வியாபாரம் அதே இதே எடுக்கிறோம், வெயில் அலையிறோம், எப்படி நமக்கு வேர்க்கும்? வேர் பாத்திரம் கொட்டையே ஒருத்தவங்களை தூக்கிட சொல்லுன்னு வச்சுக்கோங்க. அலுமினிய பாத்திரங்கிறனால வெயிட் இருக்கும். அப்ப தூக்கி விடுங்கன்னு சொல்லும்போது அவங்க தூக்கிடும்போது நம்ம இப்படி தூக்கி மேல வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு சங்கடம் வந்துடக்கூடாதே. எங்களோட சுயநலத்துல அவங்களோட பொதுநலம் இருக்கு. சுயநலமா யோசிச்சுக்கிட்டேன். போலாமா? இப்படி ஒரு உண்மைய சொல்லணும்னா, சத்தியமான ஒரு உண்மையை சொல்லணும்னா, இந்த செண்டு வந்து எனக்கு என்னோட உண்ணி இருக்குல்ல, உண்ணி அவங்க வீட்டுக்கார கெல்ஃபில் இருந்து போயிட்டு வந்தப்ப எனக்கு ஒரு 5 சென்ட் குப்பி கொண்டு வந்து தந்தான். அதில் தான் அது எனக்கு அடிக்க அந்த அந்த எந்த சென்ட்டுமே முத்துக்கு பிடிக்கல. அதனால அந்த 5 சென்ட் குப்பி நான் வச்சுக்கிட்டேன். சில நேரம் நாங்க அடிக்க மாட்டேன்னு சொன்னோம்னு அடிக்கிறதே கொஞ்சம் ஒரு ரிஸ்க் தாங்க. எல்லாம் பேசி பேசி தாங்க செய்யணும் அவங்கள. அதாவது என்னைக்குமே ஊமையா அமைதியா இருக்க பிள்ளைது பின்னாடி காரிஞ்சா இருக்கீங்களா என்ன மாதிரி? ரைட் ரைட்டு, பவுடர் அடிச்சிட்டாரு. சிங்கம் ஒன்று போறப்பட்டதே, அதற்கு நல்ல காலம் போறந்து எடுத்துக்குவோம்.
லைசென்ஸ் என்கிட்ட இருக்குல்லடி தங்கம். லைசென்ஸ் ஓலை உனக்கு லைசென்ஸ் இருக்குதுமா, எனக்கு லைசென்ஸ் வேணும்ல. அதாவது இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு இந்த லைசென்ஸ், இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு தான் உனக்கு அந்த லைசென்ஸ். ஏக மொத்த வண்டி ஓட்டணும்னா லைசென்ஸ் வேணும்ல. லைசென்ஸ் இல்லாம எப்படி ஓட்டுறது வண்டிய? ஊராவுக நம்மள ஓட்டணும்னா அவங்க வாய் போதுன்னு. சரி வா போலாம் போலாம். முடிஞ்சாலே நான் எல்லாம் துணியெல்லாம் காயப்படுத்திட்டு வாங்க, நீங்க அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவீங்க. இப்பதே நான் என்னத்தை இழுத்து போட்டிருக்கா என்ன ஏதுன்னு பார்க்க போனியா? வேலையெல்லாம் முடிஞ்சு போல இருக்கேன். ரைட் 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 ரைட். ஓகே ஓகே ஓகே, கதவை அடைச்சிட்டு லைட் அமுத்திட்டு வந்துரு, போக வேண்டியதே. பூட்டிட்டு வர்றீங்களா? வந்து என் ஃபோன் எடுத்துட்டு வாடி தங்கம் முத்த. வண்டி சேச்சி வீட்டுல நிப்பாட்டி வச்சிருக்கறங்க. ஓசியில நிப்பாட்டி வச்சிருக்க சேச்சிக்கிட்ட கேட்டுட்டு பாருங்க, என்ன செருப்ப கடிச்சு அத்து பிடிச்சுக்க எருமைய. நீ வளர்த்த எருமை தானே, ஒன்னே மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு அல்ல பின்ன அஞ்சு தோசை இட்டுல, அஞ்சு நாள் போடல, 300 ரூபாய்க்கு வாங்கி போச்சா. இதா இத்தங்களை எல்லாம் கூட்டிட்டானு ராத்திரியில இங்கே வலிச்சு பிடிச்சு கடிச்சிட்டு. அத தெய்வம் நமக்கு விதிச்சது எந்த ஆயிலும் கிட்ட. சரி போமாமா, டாடா சொல்லிருமா. ஆமாம், பெரிய வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறாங்க அவங்க, அங்கேருந்து டாட்டா காமிச்சிக்கிட்டே போகிறாங்க. போய் கேட்டுட்டு வாங்க போங்க. ஆள் இல்லையோ? அடைச்சிக்கோ, அவங்க ஏதாச்சும் நினச்சிக்கிட்டாங்கண்ணா. அம்மா நான் எடுத்து போட்டுக்கிறேம்மா, அக்கா ரொம்ப கஷ்டப்படுதுன்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. இல்லை இல்லை, ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. நான் தான் முத்து என்னை ஒரு
வேலையும் பார்க்க விட மாட்டாருங்க, நான் தான் அவரை வேலை பார்க்க விட மாட்டேன். என் தங்கத்தை நான் தங்கமா பார்த்துக்கணும். ஓ, எல்லாம் நீ என்னை புகழ்றதும் நான் உன்னை புகழ்றதும் எல்லாம் நடக்கிறது தானே? என்ன அம்மாச்சி பேப்பர் கொண்டு வர்றாங்க, அதை வாங்கி போட்டுக்க. செருப்பை பார்த்துட்டு எல்லாரும் இப்போ திட்ட போகிறாங்க பாரு. சரி, என்னங்க இதுதானங்க பிஞ்சிருக்கு, இதில் பாக்கிலாம் நல்லா இருக்கு, அதனால தூக்கி போட மாட்டேன். கொஞ்சம் கூட ஒன்னேலாம் ஒன்றும் சொல்லக்கூடாது சந்தே. எல்லாரும் முகத்தை பார்த்து தானே பேச போகிறாங்க. முகத்தை பார்த்து பேசட்டுமா, இருந்தாலும் காலில் இப்படி கிழிஞ்ச செருப்பு போட்டுக்கிட்டு தீக்கிறாங்களேன்னு நினச்சாங்களா? என்ன செய்வேன் நினச்சா நல்லது. சரி, அள்ளி போடு, அள்ளி போடு, அள்ளி போடு. அதுக்காக உள்ளத்தையொண்டு போட்டு ஒரு வாரம் கூட ஆகலை வாங்கி. இந்த பல்லுகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பல்லு வளரும்னு நினைக்கிறேன், வளர்ந்தா கரு கருங்கும்ல. நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருக்கோம், அம்மா சிப்ப சீத்த வரையும். நீங்கள் இந்த பழைய இருக்க வந்ததானோ எந்தானோன்னு ஜோதிக்கு போல அல்ல, நாங்கள் விருதேங்கண்ணே வர்த்தனம் பறையினே சீத்த வரையணும். சில்லுருக்கு, சில்லுருக்கு, மெல்ல மெல்ல. வியாபாரம் முடிஞ்சிருச்சு, கொண்டு போய் பேப்பர் கட்டை கொஞ்சம் போட்டு. இல்ல இல்ல, இந்த வீட்டுல வியாபாரம் முடிஞ்சிருச்சு. பேப்பர் கட்டை கொண்டு போட்டாச்சு. போட்டு வரேன்னா. எங்க முத்து பாருங்க, வெயிட்லாம் தூக்குவாங்க, நீங்க எல்லாரும் அப்படி நினைக்க கூடாது. ஆமா, என்னை தூக்கவே விட மாட்டாங்க, நான் தான் கட்டாயப்படுத்தி நான் அது ஓடியாந்து ஓடியாந்து தூக்கிக்கிறதை தவிர. எங்க முத்து மேக்சிமம் என்னை வேலை பார்க்க வேண்டாம்னு தான் அவங்க சொல்லுவாங்க, நான் தான் அவங்கள வேலை பார்க்கக்கூடாதுன்னு அவங்கள உட்கார வச்சிடுறாரு. இந்த வீட்டிலலாம் பாத்திரமே எடுக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும், ரெகுலராக வர்றனால. அதனால் பாத்திரம் கொட்டை வண்டியிலே இருக்குது பாருங்கள். இது நான் ஸ்திரமாக வர்ற வீடுங்க, எப்போ வந்தாலும் இல்லைன்னு சொன்ன வாக்கே எனக்கு கிடையாது. வந்துட்டேன், என்னத்தையாவது வாங்கிட்டு போகணுன்னு சொல்லி பறக்கி கொடுத்துருவாங்க. இது கிட்டத்தட்ட 16-17 வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு பழக்கம். ஏய், நானும் உறவா? நானும் உறவான்னு கேட்டேன். வேண்டாம் வேண்டாம், இருங்க, நான் எடுத்துகிட்டு கூப்பிட்றேன். எடுத்துகிட்டு கூப்பிட்றியா? சரி, போ போ போ. தெரியுது தெரியுது, நீ எதுக்கு எடுத்து இவ போய் அங்கே போய் அது அமைச்சி எல்லா வீட்டுக்காரியும் சுகாரியும் எல்லாம் விசாரிச்சு. ஆமாம், போன உடனே பழசிருக்கான்னு போவோம், போவோம் வாழ்ந்துட்டே இருப்பாரு. உங்கள்கிட்ட நல்லா விசாரிச்சேன்னு நாலு பிள்ளைக்கு எடுத்து வைப்பாங்க. போய் நலம் விசாரிச்சு அவகிட்ட குத்தம் குறையெல்லாம் கேட்டுக்கிட்டு பாத்திரத்தை இறக்கி வச்சு பழசு எடுக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிருங்க, நமக்கு பொறுமை பத்தாது, அதனால தான் முடிஞ்ச உட்காந்து. போய் கேட்டுட்டு வா, கேட்டுட்டு வா. யாரோ கமெண்டில் சொன்ன மாதிரி நீங்கள் போகிற வீடெல்லாம் என்ன பெரிய பெரிய வீடாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறேன். நமக்கு பழக்கமான வீட்டில் போய் கேட்டால் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. நம்ம என்னென்னா பழக்கமான வீடுனா அவங்க எப்படி நமக்கு தந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். இவ்வளோ சவுண்டு விட்டுட்டும் வரலாட்டி ஆள் இல்லைன்னு அர்த்தம் வா. அதான் ஆள் இருந்தால் தானே வெளில வருவாங்க. அவங்க வண்டியில் போகும்போது திறந்து வச்ச மணிக்கே போயிருந்துருப்பாங்க. ம், வை அடே, ரொம்ப வருத்தம், என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு சாக்கு வாங்கிடலாம். சரி வை வை, வேற பக்கம் போவோம். நாய் இருக்குன்னு பயந்துட்டு ஓடியான்ட்டியோ? சாக்கு பத்தியா, உன்னே உள்ள வச்சு கட்டலாம் போல இருக்கு, அவ்வளவு பெரிய சாக்கு. பெருசா கிடைக்கணும்னு பெரிய சாக்கு எடுத்துட்டு வர்றான். புதுசாவது கிடைக்குதான்னு பாப்பங்க, வருஷத்துக்கு ஒரு கதை வருவேன். ஆமா, பெரிய மல்லாரி மல்லாரி வீடா இருக்கு. அடே, அப்ப மட்டும் பாத்திரம் எடுப்பாங்களா என்னைய சமக்க வைக்கிறதுக்கு? இவங்க பாத்திரம் எடுக்க மாட்டாங்க. சரி, எடுத்துட்டு வரேன், நீ போய் பாத்துட்டு இருக்குன்னா சேச்சிட்டு கேட்டுட்டு கூப்பிடு. எதுக்கு கதை அடைக்கிற, நான் தான் நிக்கிறேன்ல. போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோட, வெறும் வெறும் கோமணத்தோடன்ற மாதிரி. என்ன கூப்பிடு, ரெண்டு நிமிடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்ட? ஒண்ணுமே, தலைவலியா இருக்கா? தலைவலிக்குதான். ஓ, அப்ப அம்மாவும் வச்சுட்டு இருக்காங்க, நிறைய சுத்து பத்தெல்லாம் இருக்குது, வேலைக்கு ஆள் இருக்காங்க. இன்னைக்கு வேலைக்கு வர்றவங்க வரலையா, வந்து வேலை முடிச்சுட்டு போயிட்டாங்களாம். அதனால எடுத்து கொடுக்க ஆள் இல்ல, தலைவலிக்குது. இன்னைக்கு இல்ல, நாளை பின்ன வாங்கி இருக்கு. நான் கூப்பிடுறேன், கூப்பிட்டதுக்கு அப்புறம் வா. ஓ, வேஸ்டா அலையாத, அவங்க நம்மள சொல்றாங்க. சரி, கதவ ஒழுங்கா சாத்திட்டுவாமா, நாளைக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு காணாம போச்சுன்னா சாந்தா வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட போறாங்க. இங்க இருந்து என்ட்ரி வரைக்கும் கேமரா இருக்கு. கேமரா இருந்தாலும் என்ன, டபக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வா? அப்புறம்
சரி வாத்தி வச்சுட்டு வாங்க சொன்னேன் நான். ஏதாச்சும் ஒண்ணு நம்ம காணும் நம்ம சொல்லிட்டாங்கன்னா என்ன ஒண்ணு வேணும் நீ? அப்படியா சொல்லுவாங்க, இத்தனை வருஷமா வர்றனே. இத்தனை வருஷமா வர்றேன்னாக்க இப்போ இப்பெல்லாம் நல்லா பழகுனவங்கத ஈஸியா குறை சொல்லிட்டு போயிருவாங்க வா. ஆமா அதுவும் சரித்தே. தண்ணி குடிச்சு டீ குடிக்க வாங்க. பிளாக் டீ வாங்க சாப்பிடலாம். நேற்று பிளாக் டீ இன்னைக்கும் பிளாக் டீ. ஆமாம் பால் சாயா என்னமோ மாதிரி வருது, அதனால பிளாக் டீயில் இறங்கிட்டேன் நான். வெளியில் நீ இறங்கின பார்த்தாதான் என்னையும் சேர்த்து இறக்கி. இவங்கள நான் குடிக்க சொன்னேன் பால் சாயா, இவங்க நான் நம்ம பிளாக் டீ குடிக்கிறனால இவங்க குடிக்கிறா. எனக்கு வெளியில் இறங்கினா பிளாக் டீ தான் இனிமேல் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கரெக்டாக காப்பி மரக்காப்பி இதை பார்க்குறேன். எதை எதை இறக்கணும்னு நீயே சொல்லிட்டினா நான் இறக்கவில்லை. இதை தொடக்கூடாதுன்ற, அதை வீட்டுக்கு இறக்கணுங்கிற, இதை குஜிரியில் இறக்கணுங்கிற, அது வீட்டுக்குள்ளதுன்னு தெரியுது. வாங்கியாச்சு இங்க இருங்க. இது பிள்ளைகளுக்கு கடி, இது வீட்டுக்கு நாளைக்கு காய்கறி. பத்தாவதுக்கு மீன் வாங்கினேங்க, ஐல மீன் இங்கே சொல்லுவோம். ஐல மீன் வாங்கினோம் 100 ரூபாய்க்கு, ஒரு கிலோ 100 ரூபா. வாங்கியாச்சு நீ அதை குழம்பு வைக்கணும். காலையிலதான் அம்பட்டையும் சமைச்சிட்டு கிளம்புனே. இனி அதை குழம்பு இல்லை, குழம்பு வச்சா நல்லது. குழம்பு வைக்கணும் இல்லைனா பொரிக்கணும். நான் அதை கேட்கலாமா? இதுல இருந்து வீட்டுல இருந்து நான் சொல்றேன். போன கொண்டாங்க நான் முடிக்கிறேன். நீ பிடிக்க வேண்டாம், சொன்னா போதும். இந்தர்க்க அந்த பெரிய மிஷின் எடுக்கணும். இந்த மிஷின் எடுக்கணுமா? இந்தர்க்க அந்த பெரிய மிஷின் எடுக்கணும். இதே எடுக்கணும். இந்த அந்த தேங்காய் சாக்க ஃபுல்லா எடுக்கணும். இந்த வண்டிய கூட இங்க நிப்பாட்டிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வண்டியோட இதை எடுக்கணும், அதை எடுக்கணும்னா எல்லாத்தையும் எடுக்கணும். போ சேச்சி எத்தி இல்ல ஒண்ணும் பட்டிட்டு இல்ல. இதா இவட கொஞ்சம் சாதனங்கள் இறக்காண்டு, அப்ப அதை இறக்கிட்டு அவட கொண்டு வந்து நிறுத்தாலோன்னு கொண்டு வந்து இறக்கிட்டு நிறுத்தாட்டா. ஆ ஆ ஆ உன்னைக்கு பற்றி ஒரு சாதனம் கொண்டு வந்துட்டு, பஷே உன்னைக்கு பட்டு அந்த நரியில என்ன மீன் என்ன பண்ண போற? மீன் அப்படியே அவிச்சு மீனை அப்படி தின்னாலும் தின்கலாம், நல்லதுதான் தெரியுமா? ஆமாம் அவங்க மிளகா பிடிக்கு மிச்சம், எண்ணெய்க்கு மிச்சம், எல்லாத்துக்கும் மிச்சம் தானே. நீங்க உட்காந்து நீ தின்னாலும் சரி, இந்த பின்னாடி ஒரு 3 ஜீவன் உனக்காக உட்காந்துருக்கே, அதுகிட்ட கொடுத்து திங்க சொன்னாலும் சரி. இப்போ என்ன பண்ண போற? மீனை ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி மீனை குழம்பு வச்சுட்டுங்க, பொறிச்சு வைக்க போறேங்க. மீனை குழம்பு வச்சு அப்படியே சட்டியோட தூக்கி மூடி வச்சிருவேன், நாளைக்கு ஆயிக்கிறோம். சரி, நாளைக்கு குழம்பு வைக்கிற வேலை மிச்சமா இருக்கும். இருந்தாலும் ஏதாவது பொரியல் வைக்கணும், தம்பிகளுக்கு ஸ்கூல் கொடுத்து வரனால கம்பல்சரி ஒரு பொரியல். நாளைக்கு காந்தி ஜெயந்தி, அப்ப லீவு சமமாதான் ஆச்சு. மீன் குழம்போட ஏதாவது எப்படியா இருந்தாலும் பொரியல் வைக்கணும். கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இதை நான் மீன் குழம்பு வச்சுட்டு மீன் பொரியல் பண்ணிட்டு அப்புறம் பாக்கலாங்க. நாங்களும் வீட்டுக்குள்ள என்ட்ராக மழையும் வந்துருச்சுங்க. நல்ல மழை பெய்ஞ்சுகிட்டு இருக்குது. சவுண்டு கேட்குதா? எங்கே ஆளை காணோம்? அது சரி, மீன் எல்லாம் உரசி இறிச்சிட்டு உள்ளே போயிட்டாலோ. நல்ல மழை பெய்யுதுங்க. நல்ல வேளை மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாச்சு. தேடுறீங்களே பிஸ்கட்டு? பிஸ்கட்டு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தவனுக்கு இங்கே வந்தீங்களா? ஒரு பாக்கெட் போட்டாங்க, ஒரு காப்பி தான் குடிச்சான். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இதான் பால் காப்பி வச்சு கொடுத்துட்டேன். அங்கே மீன் நீ பண்ணு குடிக்கவே இல்லை, வந்ததோட வீட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டா பாவம். இல்லை எனக்கு வாங்க சாயை குடிக்கல எல்லாரும். ஆமாம் மணியை பார்த்தீங்கன்னா 5:05 போதுங்க. மணி 5:05 போது வந்த போய் நல்ல மழையும் பெஞ்சிருச்சு. ஆமாம் ஆமாம் இங்கே வந்து இப்போ மீன் ரெடி ஆகிட்டேன். ஐயோ 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 சட்டி காஞ்சிருச்சு. இங்கே இருக்கா மீன் பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் சட்டி காஞ்சிருச்சு, அடுப்பு அமைத்திடுறேன். கொஞ்சம் நேரம் சென்று போட்டுக்கோ. இந்த வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு. நீ தக்காளி ஆட்டி விட்டு தான் நான் மீன் குழம்பு வைப்பேன். மீன் குழம்பு வச்சிட்றேங்க, வச்சுட்டு காமிக்கிறேன். ஓகேவா? மீன் குழம்பு முடிஞ்சிருச்சுங்க, பார்த்துக்கங்க. மீன் குழம்பு இவ்வளோ தான் வச்சுருக்கேன், இது நாளைக்கு ஃபுல்லாக ஆயிரும். இன்றைக்கி இதை தொடமாட்டோம், ஏன்னா மோர் குழம்பு இதெல்லாம் வச்சேன் பாருங்கள், பொரியல் கிரியல் எல்லாம் இருக்குல்ல. அதனால் இந்த குழம்பு அப்படியே வச்சுருவோம். இதை மீன் பொறிச்சதை இன்றைக்கி எடுத்துக்கோங்க. தெரியுதுங்களா? மீன் பொறிச்சாச்சு, முடிஞ்சு இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி குளிக்கணும். முத்தெல்லாம் டீ குடிச்சிட்டாங்க, இன்னி நான் குளிக்கணும். குளிச்சிட்டேன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு பாத்திரத்தை தேய்ச்சிக்கல வேண்டி வரும். குளிக்கையில் பாத்ரூம்லாம் தேய்ச்சிக்கல் இருத்தேன். குளிப்பேன் முத்தேன்.
நீங்க குளிக்க போறீங்களா நான் குளிக்கட்டுமா என்னடி சட்டை தைக்கிற ஊருக்கு போறதுக்கு இப்பவே தைப்பியாக ஐயோ ஐயோ டைம் ஆயிருச்சா டைம் ஆயிருச்சுல மணி எத்தனை ஆகி போச்சு பாரு இப்பவே அரை மணி நேரம் லேட்டு இல்லடி தங்க 6:10 தான் நீங்க 6 மணிக்கு தானே போவீங்க 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு சரி சரி அப்ப நீங்க கடைக்கு போறீங்களா இது என் டியூட்டி டைம்ங்க சாயந்திரம் ஆயிடுச்சுனாக்க ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே கடையை போய் சுத்திட்டு வரதா என்னோட வேலை இல்ல நான் பாட்டுக்கு கிளம்பி போயிருவேன் பாவம் தாந்தரமுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு வரமாட்டாரு அதுக்கு தெரியும் ஒன்னும் கேட்க போறதே கேட்கவும் மாட்டா உண்மையில இது வரைக்கும் எங்க போனீங்க என்ன பண்ணீங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க இந்த பேசுற நான் இன்னும் நானும் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு நல்லா தெரியும் நான் போய் கிடைக்கணும்னு என்ன அங்க போற வர வேடிக்கை பாத்துக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்றீன்னு உங்களுக்கு காமிங்க இல்லடி தங்கா சுத்துறீங்கன்னா எந்த இடத்துக்கு சுத்துறீங்க என்ன பண்றீயே சுத்தலையா சரி அப்போ போய் பருப்பு உடையும் பச்சையும் திக்க போறிய சரி தின்னுங்க நான் குளிக்கிறட்டா நீங்க வந்துட்டு இவர் வர்ற வரைக்கும் பார்ப்பேங்க இல்லைன்னா நைட்டு சாப்பாடு இவரோட தானே உட்காந்து சாப்பிட்ணும் அதனால வர்றதுக்கு அப்புறம் சாப்பிட்றது அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது கடி இடி எண்ணத்தையாவது வாயில போட்டுருவேன் இப்படி வந்து ரோட்டை நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் ரோட்டை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுதா ஒரு டீ கடை அந்த டீ கடையில் டீயை குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் இங்கே நின்று அப்படியே ரோட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன் வர்ற பஸ்ஸு வண்டி இண்டி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னா அதிலே ஒரு மணி நேரம் போயிடும் ஹலோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு பிரைட்டா வச்சு முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா எவ்வளவு பிரைட்டா இருக்குது கமாண்டுக்கு லைக் கொடுத்துட்டு இருந்தேன் இந்தா என்னது தங்க என்னது ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் நான் எப்படி ஒல்லியாகணும் பாக்குறேன் நீங்க எப்படி கொண்டா கடன பையன் கேட்டான்ல பிரகதி கேட்டான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்கன்னு வாங்கிட்டு வந்திருக்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு காலகாலத்தில் குட் நைட் சொல்லிட்டோம்னா நானும் எடிட் பண்ணிட்டு விட்டுருவேன் நாளைக்கு காலையிலக்கு ஓகேவா இது நீங்க வந்து நிறைய பேர் கேட்டீங்கங்க ஒரு நாள் முச்சூடு அது ஏற்கனவே சொல்லிட்டேன்ல ஆமா சொல்லிட்டேன் ஓயாம உளரக்கூடாது இல்ல நைட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோங்க அதுதான் நே காலையில சமைச்ச அதே சாப்பாடு தான் சாப்பிட போறோம் சாப்பிடும் போது காமிக்கிறாங்க இப்ப வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் என்ன எங்கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்களே தின்னுங்க வயித்துறப்புங்கன்னு சொல்ல போறாங்க அடியுமே ஒரு ஸ்பூன் எடுத்து இது அப்புறம் ஸ்பூன் அவங்களே கொடுப்பாங்கன்னா நம்ம வாங்கி தான் நம்ம ஸ்பூனும் சாப்பிடலாம்லடா அவங்க கொடுப்பாங்களா அவங்க கொடுக்கலாம் மாட்டாங்க ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுக்குவோம் எல்லாரும் ஓட்டுறீங்க சரிம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிட ஒரு அவங்களே சொல்லிடுவாங்க ஏ ஒரு நாளைக்கு எத்தனை ரூபாய் நீங்க சாப்பிட முடியாது தின்னு கட்ட குடும்பம்யான்னு சொல்லிட போறாங்க அவங்களே காலையில நம்ம என்ன சாப்பிடும் போது அப்ப சாப்பிட கூப்பிடணும் காலையில காலையில சாப்பாடு மத்தியான சாப்பாடு சாயந்தரம் சாப்பாடு சாப்பிடும் போது ஒரு மரியாதை நிமித்தமாக உங்களை நாங்க கூப்பிடணும் அதுக்காக கூப்பிடுறோம் நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது இன்னைக்கு சாப்பாடு என்னன்னு காலையில வச்ச அதே மோர் குழம்பு
இங்கே பார்த்தீங்கன்னா அப்பளம், இது உருளைக்கிழங்கு, சாதம். ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த இந்த மீன் வறுவல் தாங்க ஸ்பெஷலு. அப்புறம் எல்லாரும் இந்த நைட்டு ஒரு சாப்பாடு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருவோம். இது சாந்தாவோட சாப்பாடு, சாந்தா வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது சின்னவனோட சாப்பாடு, இது பெரியவனோட சாப்பாடு, இது என்னோட சாப்பாடுங்க. வாங்கங்க எல்லாரும் சாப்பிடலாம், நைட்டு சாப்பாடு வாங்க எல்லாரும். நீ சொல்லி சாந்தா, வாங்கங்க வாங்கங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. என் தெய்வமே, நாய் பண்ண கூட தோத்து போயிரும் போல இருக்கு. நான் போட்டிருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மீன் போட்டியா? ரைட் ரைட் ரைட், போங்க போங்க போங்க. ஆச்ச கடவுளே, ஆளாளுக்கு தனித்தனியா போய் வைக்கணும். என்னம்மா முடிஞ்சா? என்ன முடிஞ்சா? இன்னும் முடியலையாம்மா. இப்ப காலையில காலையில இதை தேய்ச்சி வாங்கலா. இதை தேய்ச்சி முடிச்சுட்டு திருப்பி சாயந்தரம் பாத்தீங்களா, நைட்டு படுக்கும் போது தெரியுங்க, இது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுப்பிட்டு அதை எல்லாத்தையும் கழுவி நீட்டாக்கி, எப்படிக்கா நீட்டா வச்சிருக்கீங்க, எப்படிக்கா நீட்டா வச்சிருக்கீங்க, இல்ல இந்த தொந்தரவு தான். என்ன முடிஞ்சு இன்னும் முடியலப்ப? அவ்வளவுதான், இந்த கழுவிட்டேன், இந்த கழுவிட்டு இது ஒரு கழுவு கழுவிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்துடுறேன், பாத்திரம் வளர்க்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. ரைட், நான் கிட்ட போய் பாத்திரம் வளர்க்கணும். என்ன கிடையாது. சப்போஸ் அப்படி ஒரு தட்டாவது கிடைச்சுன்னா எனக்கு தூக்கத்துல அந்த தட்டு என்னை வந்து உசுப்பிட்டுக்கிட்டே இருக்கும். எந்திரி வந்து கழுவி வச்சுட்டு போ, கழுவி வச்சுட்டு போனா அதனால எனக்கு திருப்தியா தூங்க முடியாது. இதுனா நீட்டா இருக்கடா சாமின்னு படுத்த உடனே தூங்கிடுவேன். ஓ ரைட் ரைட், எதுக்கு உன் தூக்கத்தை கெடுப்பானே, நீ கழுவி வச்சுட்டே வாமா. எங்க முத்து வர எனக்கு எப்பவுமே டெய்லி சாயந்தரம் நாங்க நானும் எங்க முத்து போற கிசும்பு வார கிசும்பு எல்லாம் பேசுறது ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் தான் டச்சிங்கான இடம். எனக்கு காலையில இருந்து இவ்வளோ நேரம் பார்த்த வேலைகள் எல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. எனக்கு அந்த வேலை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் எப்படின்னு நமக்கு காமிக்கிறேன். கழுவுமா? நான் சொன்னேன் இல்லங்க, எனக்கு பிடிச்ச இடம்னு. இந்த இடம் இந்த இடம் ரொம்ப நாங்க ஊர் குசும்பு பேசுற இடம் இது. விளக்கிட்டு போக ஒரு 9:30 ஆயிரும். இங்க உட்காந்துதே இப்ப ஒரு வீட்டு கதை ஏதாவது இருந்தா பேசுறது, கதை யோசிக்கிறது மெயினா. நாளைக்கு இந்த கதை எடுக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லி பேசி சிரிப்போமா? பக்கத்துல சேச்சி வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன இப்படி கத்திரிக்கே அப்படின்ட்டு சேச்சி வந்துருவாங்க. எங்க சவுண்ட் கேட்டோடனே அவங்களும் தூங்க மாட்டாங்க. அங்க இருந்து வந்து நானும் இருக்கேன், என்னையும் கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க அங்க இருந்து பேசுவாங்க. நாங்க 3 ஊருக்கே கேட்காத மாதிரி பேசுவோம். நாங்க பேசுறது கேட்கும், விநாயகர் ஆஸ்பத்திரி அவ்வளவு சவுண்டா பேசுவோம். எனக்கு எனக்கு காலையிலேருந்து என்னதான் நான் இருந்தாலும் அப்போல்லாம் முத்து என் கூட அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. நானும் அவ்வளோவா கூப்பிட்டுக்கிறது கிடையாது. இந்த டைமில் என்ன வேலை இருந்தாலும் முத்து போட்டுட்டு உடையாந்துருவாங்க இந்த வேலைக்கு. யார் வந்தாலும், நம்ம உறவுகள் யார் வந்தாலும் சரி, சொந்தக்காரங்க யார் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அவங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள உள்ளே விட்டுட்டு நாங்கள் வந்து இந்த பாத்திரத்தை தேய்ச்சிட்டு போனால் தான் எங்களுக்கு ஒரு திருப்தி. அந்தவங்கெல்லாம் படுக்க போயிடுவாங்க. இந்த டயத்துக்கெல்லாம் எல்லா வேலையும் சாப்பிட வச்சுட்டு அவங்கள படுக்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுப்பெல்லாம் தொடச்சு விட்டு இப்படி பாத்திரத்தை விளக்கிட்டு நாங்கள் எங்களுக்குள்ள வந்தவங்களை பற்றி எதுவும் பேச வேண்டியது. வந்தவங்க எல்லாம் ஏதாச்சும் நினைச்சுக்க போகிறாங்க. இல்லை தப்பா இல்லை, நல்ல டைத்துனாங்க. என்ன எதுவும் என்ன சொல்லியிருப்பாங்களாங்க, என் குழம்புக்கு எதுவும் நினைச்சிருப்பாங்களாங்க, இப்படி பேசுவோம்லாங்க. எல்லாரும் பேசுறதுதான், எல்லாரும் பேசுறது. ஆமா, அவங்க முன்னாடியா பேசணும். அப்ப இப்படித்தான் பேசுறது. அப்புறம் பேசையில வெட்டி பாத்துக்கிறது, தூங்கிட்டாங்களா இருக்காங்களா, அந்த மாதிரி. என்னது அந்த மாதிரி? இது எங்களுக்கு கொஞ்சம் நல்ல பிடிச்ச இடம் தான். உண்மையில கண்டிப்பா பிடிச்ச ஊர் புறணி பேசுறது யாருக்கிட்ட பிடிக்காதுன்னு? எங்க அது ஊர் புறணி கிடையாதுங்க.
இப்படி சொல்றது அந்த ஒரு இடம் நல்ல இடம் என்னங்க. சரி நீங்க என்னமோ டெய்லி ரொட்டீனா அதை யாருங்க கேட்டது, நாளைக்கெல்லாம் கேட்க மாட்டீங்க. உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டோம்டா நீங்க நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாப்போமே, இந்த வீடியோ எடுத்ததுல இருந்து திட்டுறாருங்க. எம்மா எம்புட்டு இருக்குது தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கம் வந்துரும் போலயே, எதுக்கு இப்படி எடுத்து வச்சிருக்க அப்படிங்கிறாரு. எனக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நீங்க என்னக்கா பண்றீங்க, அத ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவை போட்டுருங்க தான் நீங்க கேட்டீங்க. கேட்ட மகராசி என்னமோ இவர் எடுத்த மாதிரி பேசுறாருங்க. நானே ஒரு கையில புடிச்சுக்கிட்டு எடுத்தேன். இவங்க எந்திரிச்சதுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த லாஸ்ட் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து எடிட் பண்றோம்னு பாருங்க. ஆமா இப்ப பாருங்க, வடிவேலு காமெடியும் ஜனகராஜ் சார் காமெடியும் அப்படி எடிட்டிங் சூப்பரா வரப்போகுது. எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து விடுறதுக்கு இவருக்கு சங்கடத்தை பத்தியலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி விடுங்க, கொஞ்ச நேரம் சொன்னதுக்கு மூஞ்ச கூட தூக்கிடுவாங்க. தூக்கல தூக்கல கீழே இருக்கு தூக்கல என்ன. அதனால திட்டுறாங்க. தை நாளைக்கு சொல்றாங்க 10,000 பேர் பார்த்துட்டா பாராட்டக்கூட விஷயம், எதுக்குடி என்னை வேலையத்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு திட்டுறாங்க. நீங்கள் தயவு செய்து யா பார்க்க பிடிக்கலன்னு சத்த நேரம் அடுப்படியில் உங்கள் வீட்டு பசுமாடெல்லாம் ஓடப்பேன் குரல கேட்டு கொஞ்ச நேரம் திறந்து வச்சுட்டு அங்கிட்டு போயிருங்க. சரி நாங்கள் தேய்ச்சி கிச்சு முடிச்சுட்டு நாங்கள் பேச வேண்டியெல்லாம் பேசிட்டு படுக்க போகும்போது குட் நைட் சொல்லிட்டு படுக்கிறோம் ஓகேவா. தேய்ச்சி இல்லை தேய்ச்சி முடிச்சதும் பல்லு தேய்ச்சிட்டு நாங்கள் போய் படுக்கிறது தான். நான் அப்படியே போய் படுத்துருவேங்க. ஒரு இப்போ 9 மணினா ஒரு 9:30 முடிஞ்சிடும். அரை மணி நேரம் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துருப்போம். இந்த 5 பாத்திரம் தான் இருக்குது, இதை நாங்கள் அரை மணி நேரமாக தேய்ப்போம் அப்படின்னு இருக்குது. என்னோட ரொட்டீனை பார்த்துட்டீங்களா, இதுதே சாந்தாக்கா ரொட்டீன். சரி நாங்கள் இன்னைக்கு ரொட்டீன் என்னென்ன நடந்துச்சு. காலையிலேருந்து எனக்கு அட்டையன் பர்ஸ் வந்தது இல்லை இல்லை அட்டை பயமுறுத்தி இல்லை அட்டை இல்லை. காலையில இருந்து என்னென்ன நாங்கள் நடந்தோம் இதுதான் எங்களுடைய தினம் ரொட்டீன் நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு விஷயம் மட்டும் டிஃபரெண்டா நடக்கும் நான் சொல்லியிருக்கேன், வியாபாரத்துக்கு போறது. பாக்கி எல்லாமே ரெகுலரா இது நடக்கும். வியாபாரத்துக்கு போகாத அன்னைக்கு வியாபாரத்தை தவிர பாக்கி எல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும். வியாபாரத்துக்கு போற அன்னைக்கு இதுல காமிச்ச மாதிரி வியாபாரமும் நடந்துட்டு இருக்கும். இதுல இன்னைக்கு மீன்னா நாளைக்கு சிக்கனா இருக்கும். ஆனா சிக்கன் மீன் இல்லாத நாளைக்கு எங்க வீட்டுல இருக்காதுங்க. ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க. குட் நைட். குட் நைட்டுங்க. பாய் அப்புறம் சொல்லணுமா? ஆமா இல்ல குட் நைட்டு பாய் எல்லாம் ஒண்ணுதான். குட் நைட்டுங்க. பாய்ங்க. பாய் பாய் பாய்.